அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய்கள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் இரத்தத்தில் ஏற்கனவே பாரம்பரியாக ஆர்ட் தொந்தரவு இருந்தால் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கோபம் அதிகமாக வரக்கூடிய மாதம். குடும்ப விஷயத்தினால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கவனம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் நிலம் சம்பந்தப்பட்ட, சுபகாரியம் சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, திடீரென்று முதல் பயணமாக கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தமெல்லாம் சிலருக்கு ஏற்படும். அதே போல் உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு இந்த தை மாதம் கண்டிப்பாக கை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தத்திற்காக புது கடன்கள் பெறலாம். அந்த கடன்கள் எல்லாம் சுப செலவுகளுக்காக என்பதனால் சந்தோஷ கடன்களாக மாற்றிக்கொள்வது நன்மை தரும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர தீர, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு, சேமிப்புகள் இருந்தாலும் அது கரையக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏனென்றால் சுபவிரயங்கள் காணப்படுவதே அதற்குண்டான காரணம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குருவின் பார்வையால் தைரியமும் தன்னம்பிக்கையும், பிள்ளைகள் விஷயமும், குடும்ப விஷயமும், ஏற்றமும் சந்தோஷமும் காணப்படும்.